हेलो फ्रेंड्स ना इनके चिकन रोस्ट वंदे सेय पोरे अदुक्कु पारुंगा चिकन एडुत्तिरुक्केन इदुल वंदे उप्पु मिळगाय तूळ अदुक्कु अप्रमेट्टु மஞ்சள் தூள் வந்து போட்டிருக்கேன் இது மூணையும் வந்து போட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் இது எல்லாமே வந்து கொஞ்சமா தான் வந்து போட்டிருக்கேன் ஏன்னா அப்பதான் ஊற ஊறினா தான் வந்து நல்லா இருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம திருப்பி அதெல்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்க உப்பு மிளகாய் தூள் வந்து கம்மியா போட்டுக்கலாம் நான் இன்னும் ஆட் பண்ணுவேன் மசாலால அதுக்காக மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கேன் பாருங்க தயிர் எடுத்துக்கேன் அதையும் நம்ம ஊத்திக்கலாம் இப்போ வந்து இத எல்லாத்தையும் mix பண்ணி வெச்சிரலாம் mix பண்ணிட்டு இது வந்து ஒரு அரை மணி நேரமோ கால் மணி நேரம் ஊறினா போதும் இப்போ ஏனா ஏற்கனவே இது வந்து ஒரு மணி நேரம் ஊறி இருக்கு இந்த தயிரோட இது வந்து அதல இறங்கினா மட்டும் போதும் பாருங்க இந்த மாதிரி mix பண்ணியாச்சு இது வந்து ஊறட்டும் இப்போ அரை மணி நேரம் பாருங்க இன்னைக்கு வந்து நம்ம chicken roast செய்ய போறதுக்கு மசாலா அரைக்க போறோம் அதுக்கு தேவையான பொருள்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன் என்னென்னன்னு சொல்றேன் பாருங்க காஞ்ச மிளகாய் வந்து ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து அதில் வந்து மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் ரெண்டு மட்டும் போதும் இன்னும் வேணும்னா கூட நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி வந்து இவ்வளோ எடுத்திருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் இருக்கும் அதுக்கப்புறம் அரிசி வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் சோம்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் மிளகு சீரகம் அதுவும் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ வாங்க இதை வந்து வறுத்துக்கலாம் பாருங்க ஃபஸ்ட்டு வந்து வரமிளகாய் போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் இது வந்து ரெண்டுமே லேசா வறுத்தா போதும் பாருங்க இப்போ வந்து இது வறுத்து வறுத்தாச்சு இது வந்து நாம இப்ப எடுத்து வெச்சுக்கலாம் மத்த பொருட்கள்லாம் போட்டுக்கலாம் அளவுக்கு வந்து வறுத்தாச்சு இப்போ இது வந்து எடுத்துறலாம் பாருங்க அந்த மசாலா பொருட்கள்லாம் வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு வச்சிருக்கேன் இது கூட பட்டை வந்து இந்த அளவுக்கு எடுத்துர்க்கேன் இது போட்டுக்கலாம் அப்புறம் லவங்கம் வந்து ரெண்டு எடுத்துர்க்கேன் அத போட்டுக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி பூண்டு பல்லு வந்து அஞ்சு எடுத்துர்க்கேன் அத போட்டுக்கலாம் பாருங்க இது கூடவே வந்து சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் இது நம்ம இப்போ வந்து அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க மசாலா வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ வந்து நான் கடாய் வச்சிருக்கேன் இதில் வந்து கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது வந்து சுத்தமான செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் அதிகமாகவே ஊற்றிக்கலாம் ரோஸ்ட்ன்றதுனால அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றுறேன் இந்த ரெண்டு எண்ணெயும் ஊற்றி சமைச்சாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் கடலெண்ணெய் வாசம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு இது வந்து கொஞ்சம் காயிட்டும் எண்ணெய் எண்ணெய் பாருங்கள் லைட்டாக காஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம சிக்கனை போட்டுக்கலாம் இந்த மாதிரி தனித்தனியாகவே போடுங்க அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க
பாருங்க ஒரு 10 மினிட்ஸ் ஆயிருக்கு அதுலயே வந்து எவ்வளவு ரோஸ்ட் ஆயிருக்குன்னு நான் சிம்மர்லயே தான் வெச்சு ரோஸ்ட் பண்றேன் நீங்களும் வந்து அதே மாதிரி பண்ணுங்க ஏன்னா ஹை ஃப்ளேம்ல வெச்சா வந்து உடனே தீஞ்சிரும் இன்னும் கொஞ்ச நேரம் வேகுது இதே மாதிரி பாருங்க சிக்கன் வந்து रोम ना रोस्ट आूपर पाक एव्लो ड्रैया वो रोस्ट आंटे नाम वो इन பாருங்க காரசாரமான சிக்கன் ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்க சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி